நம்ம பெட்ரோல் பங்க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் சொல்லி தனியாக ஒரு ஏர் கொடுத்துருப்பாங்க இந்த நைட்ரஜன் ஏர் அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நைட்ரஜன் ஆனது ஆனால் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஏர் அதாவது வெறும் ஏர் நம்ம அடைக்கிறோம் இல்லையா அந்த ஏர்லேயே எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் வந்து இருக்குது பொதுவாக சாதாரண ஏரை பயன்படுத்தும் போது அதில் எல்லா விதமான கேஸும் மிக்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால இது நாளடைவில் லீக் ஆகும் லீக் ஆகும் அப்படின்றது அந்த டயர் மூலமாகவே ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகும் அந்த லீக் ஆகிறது வந்து இந்த நைட்ரஜனில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நைட்ரஜனை பயன்படுத்தும் போது இப்போ டெம்பரேச்சர்னால உள்ளே ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் வேரியேஷன் வந்து அதிகமாக ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ரேசிங்லெல்லாம் எல்லாம் இந்த டயர் ப்ரெஷர் வந்து ஒரு முக்கியமான பங்களிக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டயர் ப்ரெஷரை வந்து அதிகமாக வேரியேஷன் இல்லாமல் கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா இந்த நைட்ரஜனை வந்து பயன்படுத்துவாங்க நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு சாதாரண ஏரை வந்து போதுமானது நைட்ரஜனில் எந்த விதமான பெரிய வித்தியாசமும் நமக்கு தெரியாது